Hello friends, anaiyavarkum welcome back to my another Final Cut Pro Tamil tutorial. So inikku indha video nama enna paaka porona or glitchy effect solvanga. So inbuilt plugin irukku, I mean FCP la inbuilt plugin irukku, adha peru vandu bad tv, okayla. So adhu vechi nama music beat ketha maadhiri nama eppadi edit seiyalam solli na indha video la theriva explain panirpen. So romba useful ah irukum, video skip pannadhinga, okay. சரி, ரொம்ப பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகே. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஃபைனல் கட் ப்ரோ ஓப்பன் பண்ணிட்டு அப்புறம் உங்களோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். நான் ஆல்ரெடி பின் அண்ட் ரஷ்லாம் போட்டு வச்சுருக்கேன், சரிங்களா. ஸோ இது வந்து ஒரு மியூசிக்கு, எனக்கு சூர்யா சார் ரொம்ப பிடிக்கும். ஸோ சூர்யா சாரோட படத்துலேருந்து அஞ்சான் படம் இருக்குல்ல, அதுலேருந்து ஒரு பாட்டை எடுத்துகிட்டு அதுலேருந்து நம்ம எடிட் பண்ணலாம்னு சொல்லி தான் நான் ஒரு தேர்ந்தெடுத்தேன் இந்த பாட்டை, ஓகே. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் மியூசிக் மட்டும் மாற்றிருக்கேன். மியூசிக் வந்து இங்கே போட்டிருக்கு பார்த்தீங்களா, இடபிள்யூஎன் ஃபீல்ஸ் என்சிஎஸ் ரிலீஸு, நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். என்சிஎஸ்க்கும் நான் ரொம்ப பிடிக்கும். ஸோ மியூசிக் கேட்க கேட்க நம்மளுக்கு க்ரியேட்டிவாக விஷுவல் ஓடிட்டுருக்கோம் மைண்டில், இந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி இப்படிலாம் எடிட் பண்ணலாம். ஸோ மியூசிக் மாற்றினா காப்பிரைட் வரும். ஸோ ஐம் சாரி, அந்த அஞ்சான் படத்தோட பாட்டு இதெல்லாம் வந்தால் காப்பிரைட் வரும். ஸோ நான் வேறு ஏதாவது ஃபங்கியாக இல்லை ஃபேன்சியாக ஒரு மியூசிக் வச்சு நான் உங்களுக்கு எடிட் பண்ணி காமிக்கலாம்னு விருப்பப்பட்டேன். ஸோ அதுதான். ஸோ இது போட்டு காமிக்கிறேன் பாருங்கள், ஐ மீன் இது ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் இந்த கிளிச் எஃபெக்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு இந்த வீடியோவில். பாருங்கள், இன்னொரு வாட்டி காமிக்கிறேன். ஓகே, இது வந்து இந்த மாதிரி மியூசிக் வருதுல்ல, சக்கா சக்கா சக்கன்னு போது பார்த்தீங்களா, அந்த டைமில் வந்து நம்ம எப்படிலாம் க்ரியேட்டிவாக திங்க் பண்ணலாம். ஸோ அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிள் அண்ட் ஈஸி தான், கஷ்டமே கிடையாது. ஓகே, நோ தேர்ட் பார்ட்டி பிளகின்ஸ். ஓகே, ஸோ இன்னொரு வாட்டி போட்டு காமிக்கிறேன். ஓகே, ஜக்கா ஜக்கா இங்கே இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்னைக்கு இது பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மியூசிக் இருக்குது பார்த்தீங்களா, இது கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் நான். இது ஆல் டு ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்படி எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுறேன். ஸோ இங்கே மேக் பண்ணுறதா இங்கே மேக் பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போயிட்டு ஷிஃப்டி எஃப் குத்தா மேட்ச் ஃப்ரேம் வரும், சரிங்களா. ஸோ இங்கே ஆல்ரெடி இது பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே தான் வருதுன்னு நினைக்கிறேன், ஆ இங்கே தான் வருது. ஓகே, ஸோ இங்கேருந்து ஒரு ஒரு ஃப்ரேமாக, ஆ ஓகே, இங்கேருந்து மார்க் பண்ணி ஐ பட்டன் கிளிக் பண்ண மார்க்கின் ஆகும். ஸோ அதே மாதிரி இந்த லாஸ்ட்டில் போயிட்டு ஃபுல்லாக மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ எதுக்கும் நான் இது வந்து இப்படி வச்சிடுறேன் நான். ஓகே, ஸோ ஏன்னா காப்பிரைட் வரும். ஓகே, ஓ பட்டன் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதை தூக்கி நான் இங்கே மேலே வச்சுறேன். ஓகே, ஸோ மியூசிக் வேணால் ரைட் கிளிக் பண்ணி டிட்டச் ஆடியோ கொடுத்துறேன், இது வந்து டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இது கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணி கொஞ்சம் சவுண்டாக இருக்குது, அதனால் மைனஸ் பண்ணுறேன், மைனஸ் அண்ட் ப்ளஸ். ஓகே, ஸோ இது வெளில போதும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வருது. ஓகே, ஸோ ஒரு ஃப்ரேம் ஃபார்வர்ட் அதாவது பேக்வர்ட் போயிட்டு ஓகே இங்கேருந்தா வருது. இங்கே போயிட்டு கமாண்ட் பி கொடுத்தா உங்களுக்கு ஒரு ஸ்லைஸ் ஒரு கட் ஆகும். ஓகே, ஸோ எது வரல வரணும் பார்க்குறோம். ஓகே, ஸோ இதுலேருந்து அடுத்த ஷார்ட் வருது பாருங்கள். ஓகே, ஸோ இது வரல போயிட்டு திருப்பம் கமாண்ட் பி கொடுக்குறேன், ஒரு கட் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த சீக்வன்ஸில் தான் வேலை பார்க்க போகிறோம். ஸோ இது செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட் ஹோல்ட் பண்ணி மேலே தூக்குனீங்கன்னா டூப்ளிகேட் ஆகும். ஓகே, ஸோ அப்படியே இருக்கணும் டூப்ளிகேட். இப்போது நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ மார்க் பண்ணணும், அந்த பீட் வருது பார்த்தீங்கன்னா அதை மார்க் பண்ணணும். ஸோ ஏற்கனவே நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஓகே, இங்கே வந்து டிஃப்னு ஒன்று வரும் பாருங்கள், டிஃப்னு வருது பார்த்தீங்களா. ஓகே, அதுக்கப்புறம் சக்க சக்க சக்கன்னு இந்த இடத்துல வரும் பாருங்கள், இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று. ஸோ இந்த இடத்துல போயிட்டு எம் கிளிக் பண்ணால் மார்க் ஆகும், திருப்பம் பக்கத்தில் போயிட்டு சும்மா எம்மு மார்க்கு, அப்புறம் இங்கே ஒன்று வருது மார்க் பண்ண தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் மார்க் பண்ணி வச்சிடறேன். ஓகே, ஸோ இந்த மார்க்கிங் பண்ணியாச்சு நம்ம. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எஃபெக்ட் செக்ஷன் கிட்டே போங்க. போயிட்டுக்கப்புறம் இந்த இடத்துல பேட் டிவி இருக்கும், அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் நீங்கள் இந்த இடத்துல சர்ச் பட்டனில் பேட் டிவின்னு இருக்கும், அதை டைப் பண்ணுங்கள், பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ அதை எடுத்து ட்ராக் பண்ணி இதில் போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி வரும்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியல, கொஞ்சம் சிம்பிளாக மொக்கையாக இருக்குது, நம்ம இதை வச்சு எடிட் பண்ணலாம். ஸோ இன்ஸ்பெக்ஷன் தெரிலனா அது பாருங்கள், இது ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிட்டுக்கப்புறம் பேட் டிவி இருக்குதா, ஸோ அமௌண்ட் வந்து ஒரு 50 மாற்றிடுங்க, 50 இஸ் இன்னஃப். ஓகே, மாற்றிட்டு காஷியன் நாய்ஸில் வந்து டிவி ஸ்டாட்டிக்ஸாக மாற்றிடுங்க. நீங்கள் ஆஸ் யுவர் சாய்ஸ் நீங்கள் போட்டு இது எடிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு டிவி ஸ்டாட்டிக்ஸே இது போதும். ஓகே, ஸோ பிளெண்ட் மோடு வந்து ஸ்க்ரீன்லேருந்து மல்டிபிள் மாற்றிக்கலாம், லினியர் பேர்னு, கலர் பேர்னு, ஸ்க்ரீனு, லைட்டுனு, கலர் டாஜு, ஓவர்லே, விவிடு, அப்புறம் ஹார்ட் மிக்ஸி, நீங்கள் ஒன்றா போட்டு பார்த்துக்கலாம். நான் வந்து கலர் டாஜ் வச்சுக்கிறேன். ஓகே, சாரி கலர் டாஜ். ஓகே, ஸோ வச்சுட்டுக்கப்புறம் இது ரோல் கூட இப்படி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கீ ஃப்ரேம் கொடுத்து இந்த மாதிரி கிளிச்சி மாதிரி இந்த மாதிரி ரோல் கூட பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் போயிட்டு ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இன்னொரு கீ ஃப்ரேம் கொடுத்தா நல்லாயிருக்கும். நீங்கள் ஒன்று ஒன்றா பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் சிம்பிளாக இது முடிச்சிடுறேன். ஓகே, ஸோ இது எடிட்டிங் இது பண்ணியாச்சு. இப்போது இந்த இடத்துல ஸ்டார்டிங்கில் போயிட்டு ஒரு ஃப்ரேம் ஃபார்வர்ட் போயிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு கீ ஃப்ரேம் கொடுங்க. கொடுத்துட்டுக்கப்புறம் ஒரு ஃப்ரேம் ஃபார்வர்ட் போங்க, இல்லை ரெண்டு ஃப்ரேம் ஃபார்வர்ட் போயிட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் அதை செலக்ட் பண்ணுங்கள். இங்கேருந்து தான் ஈஸியாக மூவ் பண்ண முடியும். ஸோ இது வச்சு மூவ் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அங்கே கீ ஃப்ரேம் ஆட் ஆகிடும். ஓகே, ஜஸ்ட் இதுக்கு மேலே இப்படி மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, அதே மாதிரி ஒரு ரெண்டு ஃப்ரேம் ஃபார்வர்ட் போங்க, திருப்பம் இப்படி வாங்க, அது ஆட்டோமேட்டிக்காக கீ ஆட் ஆகிடும். திருப்பம் ரெண்டு ஃப்ரேம் ஃபார்வர்ட் போயிட்டு அதே இடத்துல பொசிஷனில் நிப்பாட்டி வச்சுருங்க. ஓகே, வச்சிங்கன்னா டன்னு கொடுத்துருங்க. இப்போது இங்கேருந்து டிஃப்னு வரும், இந்த மாதிரி ஆடும். ஓகே, நீங்கள் உங்களுக்கு தேவையில்லைனா இது வி கிளிக் பண்ணால் போயிடும். ஓகே, வி கிளிக் பண்ணால் உங்களுக்கு இது டிசேபிள் ஆகிடும், இது அப்புறமா கூட தூக்கிக்கலாம் அதனால தான். ஓகே, ஓகே, இந்த மாதிரி சக்க சக்கச்சன வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வரும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு பீட் வருது ஜஃப்னு, தோ இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே ஒரு மார்க் பண்ணிவிட்டு இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா இது லைட்டாக இப்படி ட்ரிம் பண்ண போகிறேன். ட்ரிம் பண்ணிவிட்டு கரெக்டாக ட்ரிம் ஆயிருக்கு. திருப்பம் இது கமாண்ட் பி கொடுத்துட்டு இது ஓப்பன் பண்ணிவிட்டு இது டெலீட் பண்ணிட போகிறேன். ஓகே, அது அப்படியே கீழே இப்படி இறக்கிட போகிறேன். ஓப் சாரி, இது அப்படியே இருக்கட்டும். ஓகே, ஸோ இப்போ பே பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குல்ல. ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி கூட பண்ணலாம். நான் சும்மா இது படிக்கட் மாதிரி இது பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ அது கவலைப்படாதீங்க. ஓகே, ஸோ இதுதாங்க இந்த பேட்டரியோட எஃபெக்ட். ஓகேங்களா, சூப்பராக இருக்கும். நீங்கள் மியூசிக் வீடியோ எதனா ஃப்யூச்சரில் நீங்கள் எடிட் பண்ண போனாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னொரு மெத்தட் கூட சொல்கிறேன், அதாவது எப்படின்னா நீங்கள் மேஸ்க் பண்ணலாம். எப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஃபுல்லாகவே வருதுல்ல, இந்த மாதிரி ஃபுல்லாகவே வருதுல்ல, ஸோ நீங்கள் வந்து மேஸ்க் பண்ணி இங்கே ஒன்று ஒன்றா இப்படி மேஸ்க் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் மட்டும் நீங்கள் வந்து இந்த மாதிரி பேட் டிவி எஃபெக்ட் கூட கொடுக்கலாம். இன்னும் அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அது ஃபியூச்சரில் அப்கமிங் வீடியோஸ் போடும்போது நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது ஒரு எஃபெக்ட்டு தாங்க. ஓகே, ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, சூப்பராக இருக்கலாம். ஸோ ஆல் தான் கைஸ், ஐ ஹோப் யூ கைஸ் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோ இதோட இன்றைக்கி நம்ம மீண்டும் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். ஓகே, பாய் கைஸ்.